ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவலை இசை மன்னரான எம்எஸ் விஸ்வநாதன் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இசை மன்னரான எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் சுமதி என் சுந்தரி. இந்த திரைப்படம் 1971 வருஷம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது சி வி ராஜேந்திரன். இவருடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஏற்கனவே 1967 வருஷம் பெங்காலில வெளிவந்த ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை தான் தமிழில் ரீமேக் பண்ணி சுமதி என் சுந்தரி அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. தமிழையும் இந்த படம் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக இந்த திரைப்படத்தில் 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 7 பாடல்களையும் எழுதின கவிஞர்கள் வாலிப கவிஞர் வாலி மற்றும் கவியரசர் கண்ணதாசன். சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடலுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இருந்தாலும் அந்த பாடல்களிலேயே ஒரு சில பாட்டு ரசிகர்களுடைய ரசனையை அதிகமாக ஈர்த்த பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. அப்படி ஒரு பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலின் ஆரம்பம் தான் பொட்டு வைத்த முகமோ. இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம், அவரோடு இணைந்து பாடியிருக்கிறது பி வசந்தா. இந்த பாடலும் இந்த திரைப்படத்தில் ஒரு ட்ரேட்மார்க்கான பாடலாக அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய வரிகளில். இசையரசி பி சுசீலா அவர்கள் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் ஒரு அற்புதமான பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலின் ஆரம்பம் கல்யாண சந்தையிலே. இந்த பாடலை தன்னுடைய தேன் சொட்டும் குரலால் அவ்வளவு இனிமையாக சுசீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பும் ரொம்பவே தனித்துவமாக அமைஞ்சிருக்கும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். ஓர் 1000 நாடகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடலை தான் இப்போ நம்ம சுமதி என் சுந்தரி திரைப்படத்துலேருந்து பார்க்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறதும் இசையரசி பி சுசீலா அவர்கள் தனித்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. அவங்களுடைய சோலோ சாங் ஹிட் லிஸ்டில் இந்த பாடலும் ஒரு முக்கியமான ஹிட் கொடுத்த பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதினது கவியரசர் கண்ணதாசன். சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்காக இசையரசி பி சுசீலா அவர்கள் 3 அற்புதமான பாடலை தனித்து தன்னுடைய அற்புதமான குரலால் பாடியிருக்காங்க. அதில் ஒரு சிறப்பான பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலின் ஆரம்பம் ஆலயமாகும் மங்கை மனது. இந்த பாடல் ரொம்பவே ஒரு சிறப்பான பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய வைரவரிகளே. இன்றைக்கி இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.